والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صلى على جنازة كان له قيراط من الأجر، ومن تبعه حتى تدفن كان له قيراطان من الأجر. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بقدر الله جل شأنه تعالى مرونك يبرتاه أرمينا محمد رسول الله صلى الله عليه وسلم أبرقل ميدو أبرقل ستي أبدي بمبرج والد سحابا كل تابعين كل تبع تابعين كل அவுலியாக்கள், சுவதாக்கள், சாதகின்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லவர்கள், நமதேவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சத்திய இஸ்லாம் பூமியிலே வாழுகிற மனிதர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் தேவைப்படுகிற சட்டங்களை எல்லாம் விளக்கிச் சொல்வது போலவே அவர்கள் இறந்ததற்கு பிறகுண்டான செய்திகளையும் அது சார்ந்த சட்டங்களையும் சொல்லித் தருகிறது. மையத்துக்கான சட்டங்களும் இங்கே உண்டு, உயிரோடு வாழ்பவர்களுக்கான சட்டங்களும் உண்டு. உயிர் நீத்தவர்களுக்கு செய்யப்படுகிற மரியாதையிலே இருந்து அவர்களுக்கு செய்யப்படுகிற பிரார்த்தனைகள் வரைக்கும் இந்த மார்க்கத்தில் தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு நாள் பூமியில இருந்து விடைபெற்றாக வேண்டும். அர்ரஹ்மான் சூராவில் அல்லாஹ் சொல்லுவது போல குல்லுமன் பூமியில் இருக்கிற எல்லாரும் அழிந்தாக வேண்டும். சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. மரணம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கும் மரணம் வரும். எல்லாரும் இறந்து போவார்கள். எனவே அது குறித்த சில சட்டங்களும் இறப்பிற்கு பின்னால் இந்த ஷரியத்து முன்வைக்கிற அக்காவுகளை பற்றியும் நமக்கு தெரிய வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை கூறும் இடத்தில் ஐந்தாறு விஷயங்களை பட்டியலிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா மாதஃபஸ்பஹு, ஒரு முஸ்லிம் மௌத்தானால் அந்த மௌத்தை தொடர்ந்து செல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் வருகிறது. மையத்தினுடைய சட்டங்கள் எல்லாருக்கும் தேவை தெரிய வேண்டும். ஜகாத்தின் சட்டங்களை பற்றி பேசினால் ஜகாத் கொடுப்பவர்களுக்கு மட்டும் அது தேவை. நாம் ஹஜ்ஜுடைய சட்டங்களை பேசினால் அந்த பயணத்திலே போபவர்களுக்கு அது தேவை. ஜனாசாவின் சட்டங்கள் என்று பேசினால் அது எல்லோருக்கும் அது தேவை. காரணம், நம்மில் பலரும் போய்கொண்டிருக்கிறோம், இருக்கிறவர்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே செல்லுபவர்களுக்கும் இருப்பவர்களுக்குமான சட்டங்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அது குறித்தும் சரியாக சொல்லி இருக்கிற
மாத்திரம் முழுவதுமாக அல்ல. நாம் இந்த ஜும்மாவில் சிந்தித்து பார்க்கலாம், ஒரு மனிதருக்கு மரணம் வருகிறது, மரணத்தினுடைய மாயையில் போராடுகிற அவர் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது முதல் செய்தி. பக்கத்தில் இருப்பவர்கள் ஷஹாதத் கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதையோ அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதையோ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சொல்லுமாறு மௌத்தாகிறவரை வற்புறுத்தக்கூடாது. பல இடங்களில் அது நடக்கிறது. சொல்லு சொல்லு எப்படியாவது கலிமாவின் மீது மரணிக்க வைத்துவிட வேண்டும் என்கிற இவர்களுக்கான ஆர்வமும் ஆசையும் அந்த மையத்தோடு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். நிர்பந்திக்க வேண்டாம் என்கிறார்கள் வழக்கு மார்க்க அறிஞர்கள். காரணம் என்னவென்றால், அவர் ஏதாவது ஒரு உடல் உபாதையில் இருப்பார், சிரமத்திலே இருப்பார், அவரின் மூச்சு குழாயின் திணறல் பல்வேறு வித சிரமங்களிலே இருக்கிற ஒரு மனிதரை சொல்லு சொல்லு என்று திரும்ப திரும்ப நிர்பந்திக்கிற போது நமதுமில்லா அவர் தவறாக ஏதாவது சடைந்து போய் சொல்லிவிட வாய்ப்பு உண்டு. களிமா சொல்லு களிமா சொல்லு என்று உடுக்குகிற போது வேகமாக அவருக்கு இருக்கிற வேதனையில் நீயாவது உன் களிமாவாவது என்று சொல்லிவிட்டார். ஏதாவது தவறாக இறைவன் ஒருவன் என்கிற அந்த நிலையில் மரணிக்க வேண்டிய மரணம் தவறாகிவிடக்கூடும். எனவே களிமா சொல்லுமாறு நிர்பந்திக்காதீர்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் அது அவர் காது கேட்கிற அளவுக்கு சத்தமாக களிமா சொல்லுங்கள். நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான், சுற்றி இருப்பவர்களெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை மையத்து ஒரு வேளை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கொண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் அது களிமாவின் மீதான மௌத்தாக ஆகலாம். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல முறை, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல ஜன்னா, எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹில் அமையுமோ அவர் கட்டாயம் சுவரம் செல்லுவார். ஆனால் அதற்காக போராடுகிற போது நிர்பந்திக்காமல் உடனிருப்பவர்கள் மாத்திரம் சொல்ல வேண்டும். இது ஒரு செய்தி. மையத்திற்கு அருகில இருப்பவர்களுக்கான இரண்டாவது செய்தி, நல்ல விஷயம் தவிர வேற விஷயம், அவர் சக்கராத்தில் இருக்கிற போது பக்கத்தில் இருப்பவர்கள் பேசக்கூடாது. காரணம், அது மலக்குகள் வருகை தரும் நேரம், மலக்குகள் ஆசராகிற நேரம். அந்த மையத்தை பொறுத்து ரஹ்மத்துடைய மலக்குகளோ அல்லது அதாவுடைய மலக்குகளோ யாராவது சம்பவிக்கும் நேரம் என்கிற காரணத்தால், அவர்கள் புனை சூழ இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால், கேலி சிரிப்புகளோ வேறு வேறு வார்த்தைகளோ நிந்தனைகளோ இதுவெல்லாம் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் மாத்திரம் பேச வேண்டும் என்பது அருகில் இருப்பவர்களுக்கு முக்கியமான விஷயம். சூரத்துல் வாக்கியா பிரபலமான சூராவின் கடைசி பகுதி ரூஹ் பிரிகிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லிக்கொண்டு வருவான். தொண்டை குழிக்கு உங்கள் ரூஹ் வருகிற போது அங்கே ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனால் மையத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருப்பதை விட நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் என்றால் அல்லாஹ் மலக்குகள் என்று பொருள். நாம் இருக்கிறோம், நீங்க பார்க்க முடியாது, ஆனால் உங்களை விட அந்த மையத்திற்கு நாம் பக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு சூழலில் பக்கத்தில் இருப்பவர்கள் தவறுதலாகவோ வெட்டி அரட்டைகளாகவோ வீண் பேச்சுகளாகவோ கேலியாகவோ எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது மையத்திற்கான மரியாதைகளின் முதல் செய்தி. இரண்டாவது, ரூஹு பிரிந்து விடுமானால் எங்கு உலகத்திலே முஸ்லிம் இருந்தாலும் அவன் காதிலே வந்து விழுந்தவுடன் சொல்ல வேண்டிய வார்த்தை நமக்கு தெரியும், இந்நாளில் ஒரு மையத்துக்கு உலகம் முழுக்க சேர்த்து நீங்கள் எவ்வளவு பெரிய ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும் இன்னாமில்லாவுக்கு ஈடாக அந்த வார்த்தை அமையாது. பரவாயில்ல, பொறுமையா இருக்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஒரு வகையில நல்லது ஒரு வகையில கெட்டது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். இன்னாமில்லாவிற்கு பிறகு பேச வேண்டும். இன்னாமில்லாஹி அப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல். அதை சொல்லக்கூடியவர்களுக்கு அது அந்த மையத்துக்கு நாம் செய்கிற துஆ, அந்த மையத்திற்கான துஆ. ஷரீஅத் சாதாரணமாக எந்த வார்த்தையையும் வைக்கவில்லை.
காதிலே விழுந்தால் என் மையத்து மட்டுமல்ல நோய்களோ முசீபத்துகளோ எது காதிலே விழுந்தால் நமக்கு வரவேண்டிய வார்த்தை இன்னாதிவோம். மூன்றாவது விஷயம், மௌத்தான உடனே கண்கள் கண்ணீர் வரலாம், கல்வி கவலைப்படலாம், ஒப்பாதியாக மாறக்கூடாது, கன்னத்திலே அரைத்து கொண்டு அழக்கூடாது, ஆடைகளை கிழக்கிக் கொண்டு அழகக்கூடாது. இது அத்தனையும் அறியாமை கால பழக்கம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாய் தடை செய்தார்கள். ஒரு நேரம் இப்படி இருந்தது, எவ்வளவு பேர் கூடி அழுகிறாங்களோ அந்த மையத்துக்கு அவ்வளவு பெரிய மரியாதை என்று இருந்த காரணத்தால் காசுக்கு கூட்டி வந்து அழவைக்கிற பழக்கம் அரபுகளிடம் இருந்தது. மையத்து ஆனவுடனே அழும் பார்ட்டிகளுக்கு ஆள் சென்று விடும், வாருங்கள் வந்து அழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவரை பற்றிய பயோடேட்டாக்கள் தரப்பட்டுவிடும். மௌத்தா போனவரை பற்றி அதை சொல்லி சொல்லி அவர்கள் அழுவார்கள். அழுவது அதிகமானால் மையத்துக்கு மரியாதை அதிகம் என்று ஒரு போக்கு அன்றைக்கு இருந்தது. காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் காசு வாங்கி போட்டு மாரிலே அடித்து போட்டு அழுவார்கள். அப்படி ஒரு நியமனத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, மார்க்கத்தின் சட்டம் எவ்வளவு தெரியுமா, நாம் இறந்து போனால் இந்த குடும்பம் மோசமாக கதறி அழுவார்கள் என்று தெரிகிற ஒரு குடும்பத்தில் மௌத்தா போகிறவர் எனக்கு ஒப்பாறு வைக்க வேண்டாம் என்று வசியத்து செய்துவிட்டு போக வேண்டும். நான் மௌத்தாயிட்டா இப்படி எல்லாம் கட்டப்படி அழாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போவது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அடையாளமாய் மார்க்க வலியுறுத்தல்களில் காணப்படுகிறது. எனவே ஒப்பாரி அடித்துக் கொண்டு அழுவதும், ஆணைகளை கிழித்துக் கொண்டு அழுவதும், தகாத வார்த்தைகளை சொல்லி புலம்புவதும், இந்த அனைத்து ஒப்பாரிகளும் தடுக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சில மார்க்க அறிஞர்களின் கருத்துப்படி அதிகம் அழப்படக்கூடிய மையத்துக்கு கபிரிலேயும் வேதனை அதிகம் என்றிருக்கிறது. செய்யுள் புகாரியும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, இந்த மையத்தை வாழ்த்தபு ஒரு மையத்து, அந்த மையத்திற்கு எவ்வளவு தூரம் அழப்படுகிறதோ அவ்வளவு தூரம் வேதனை செய்யப்படும். நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் அப்துல்லா எழுதுகிறார்கள், ஒரு மையத்திற்கு ஒப்பாரி அதிகமாக்கப்படுமானால் அது வேதனை அதிகமாகும். இக்கருத்தை ஆயிஷா போன்ற பெருமக்கள் மறுத்தாலும் ஒரு சில பேர் இப்படி தெரிவிப்பதால் மையத்திற்கான மரியாதைகளின் முக்கியமானது கூவி கூவி செய்யப்படுகிற ஒப்பாரிகள் களையப்பட வேண்டும். நான்காவது செய்தி, மார்க்கம் அனுமதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் மார்க்கம் அனுமதித்த முறையிலே குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டுதல் என்பது ஏதோ குழந்தைகளை குளிக்க வைப்பது போல் அல்ல மையத்தை குளிப்பாட்டுவது. சக நண்பர்களுக்கு தண்ணி ஊற்றி விடுவது போல் அல்ல மையத்துக்கு குளிப்பாட்டுவது. மையத்திற்கு குளிப்பாட்டுவதற்கென்று இருக்கிற சரியத்தினுடைய சட்டங்களின் பிரகாரம் ஒது செய்ய வைப்பதில் ஆரம்பித்து திரும்ப ஒதுவிலே முடிக்கிற வரைக்கும் ஒரு மையத்தை குளிப்பாட்டுதல் என்பது சரியத்து முறை பிரகாரம் நடக்க வேண்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் மையத்தினுடைய சட்டங்கள் மிக முக்கியமானது. ரூகு போகிற போது பின்னாலே ரூகு போன பின்பு அதற்கு பின்னாலே மையத்துக்காக அழுவதிலே இருந்து நான்காவது சட்டம் இது குளிப்பாட்டுகிற சட்டம். முக்கியமான இன்னொரு விஷயம், குளிப்பாட்டுகிற போது ஒரு மையத்தின் குறைகளை குளிப்பாட்டி முடித்து விட்டு வெளியிலே வந்து சொல்பவன் கேவலமானவன் என்று இருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், தபரானியிலே பதிவாக இருக்கிற ஹதீஸ் ஒன்று, மன் கஸ்ஸல மையத்தன், யாராவது ஒரு மையத்தை குளிப்பாட்டி விட்டு ஒரு குறையை கண்டு அந்த குறையை மறைத்து விட்டால் தடவை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லுகிறார். குறிப்பாட்டுபவருக்கு அந்த சூழ்நிலைகளும் அனுபவங்களும் ஏற்படலாம். ஏதாவது உடல் ரீதியாக அந்த ரீதியாக குறைபாடுகள் இருக்கலாம், இயல்பாக இல்லாமல் வேறு ஏதாவது அடையாளங்கள் அவருக்கு தென்படலாம், அல்லது முகம் போன்றவை குளிப்பாட்டுகிற போது திடீரென்று கருப்பாக மாறலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், வியாதியின் காரணமோ அல்லது வேறு ஏதேனுமோ. ஒரு மையத்திற்கு மற்றவர்கள் கேட்டால் முகம் சுழிக்கிற எந்த செய்தியும் மையத்து சம்பந்தமாக வெளியிலே வந்து சொல்லக்கூடாது என்பதும், அப்படி சொல்லுவது கேவலமானது என்பதும்
நாட்களில் குடிப்பாட்டுபவர் குறித்த செய்திகள். வையத்தினுடைய ஒழுக்கங்களில் ஐந்தாவது மிக முக்கியமானது அடக்கப்படுவது நிறைந்து செய்யப்பட வேண்டும். மார்க்க சட்டங்களுக்கு இப்படி அனுமதி உண்டு, ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஜனாதா என்றால் காவல்துறை முடிவு வருகிற வரை, அல்லது பிரேத பரிசோதனை நடத்தப்படுகிற வரை, அல்லது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை ஒரு மையத்து வைக்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தால் வைக்கலாம். இது ஒன்றாவது. அடுத்த இரண்டாவது, கலீஃபா போன்ற யாராவது மரணித்து அடுத்த கலீஃபாவின் தேர்வு வரை அடக்க முடியாது என்கிற நியதிகள் இருக்கிற போது எத்தனை நாட்கள் ஆனாலும் அடுத்த தேர்வு வரைக்கும் ஜனாதாக்களை பத்திரப்படுத்த, பாதுகாத்துக் கொள்ள, வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறார். இது போன்ற காரணங்கள் இல்லாமல் மாமன் வருவான் மச்சான் வருவான் என்றெல்லாம் நீண்ட நேரங்களும் நாட்களும் ஒரு மையத்தை வைப்பதற்கு, அந்த தஃபனை தள்ளி வைப்பதற்கான அனுமதி மார்க்கத்தில் தரவில்லை என்பது மிக முக்கியமானது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு பக்கத்திலே போயிருக்கிற போது கூட அவர்களின் குடும்பத்தினர்களின் ஜனாதா கூட நாயகம் வரும் வரை அழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வரலாறுகள் இங்கே நமக்கு முக்கியமானது. காரணம், மௌத்தானதற்கு பிறகு அவர்களின் அடுத்த வறுமைக்கான வாழ்க்கை துவங்கி விடுகிறது. ஹதீஸில் வருகிறது, ஃபைன் காதத் ஸாலிஹதன் ஃபதகூனு கத்திமூனி கத்திமூனி, மையத்து நல்ல மையத்தாக இருந்தால் உங்களுக்கு கேட்பதில்லை, ஆனால் அந்த மையத்து சொல்லும், என்னை முற்படுத்துங்கள், என்னை முற்படுத்துங்கள், வேகமாக கொண்டு செல்லுங்கள், வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும். சரியான ஹதீஸ், ஃபைன் காதத் ஸாலிஹதன் ஃபதகூனு ஐன தத்கூன ஐன தத்கூனி ஐன தத்கூன பி, கெட்ட மையத்தாக இருந்தால் என்னை தூக்கி கொண்டு போகிறீர்கள், எங்கு போகிறீர்கள், எங்கு போகிறீர்கள் என்ற மையத்துக்கு அதுவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லதோ கெட்டதோ அதனுடைய மௌத்தானதற்கு பிறகுண்டான அவர்களின் வாழ்க்கைக்கு தடையாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற காலம் மோசமான காலம் என்பது மாத்திரம் கவனிக்கப்பட வேண்டும். இதுல மிக முக்கியமான அம்சம், ஒரு மையத்துக்கு கபருக்கு போவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே நாம் மையத்தை வேதனைகளில் ஒரு வேதனை, அதை ஐஸ் பெட்டியிலே வைப்பது. ஷரியத் ரீதியாக நிறைய மார்க்க அறிஞர்கள் ஐஸ் பெட்டியிலே வைத்து பாதுகாக்கிற சூழ்நிலை ஒரு மரணத்திற்கு தேவையில்லை என்கிறார்கள். ஒருவேளை அப்படி சர்வ சாதாரணமாக ஐஸ் பெட்டியிலே வைத்து அதை பாதுகாத்து வைத்து யாராவது வருவதற்காக அந்த மையத்து வேதனையை அனுபவிக்கும் என்பது இங்கே இருப்பவர்களால் அந்த மையத்து அவர்கள் உயிரோடு இருப்பவன் முதல் அதை தாக்க முடியுமா? இவைகளெல்லாம் மையத்துக்கான மரியாதைகளில் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள். இதற்கு அடுத்த செய்தி, மையத்தை அடக்கப்படுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நேரங்களில் அடக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மையத்தை தகன் செய்வது, நமக்கு தெரியும் பிரபலமான அறிவிப்பு, ஒப்புகத்து ஒரு அழகுபதி எல்லாம் பண்பு அறிவிக்கிறார்கள். தொழுவதையும் வேண்டாம் என்றார்கள். மையத்துகளை அடக்கவும் வேண்டாம் என்றார்கள். காலை சூரியன் உதயமாகி மேலே ஏறும் போது சுமார் 18 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள், அந்த 20 நிமிடங்கள் தான் தொழக்கூடாத நேரமும் மையத்தை அடக்கக்கூடாத நேரமும். அதேபோல் சூரியன் உயர்ந்து உச்சியை தொட்டு சரியாக ஆரம்பிப்பதற்கு முன்னால் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் நீடிக்கும் அந்த உச்சம். அதை அடுத்து சூரியன் அத்திசாய்கிற போது மஞ்சரிக்க தொடங்கி மறையும் வரை சுமார் 9 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் பிடிக்கும் அந்த நேரம். இந்த 3 நேரங்களில் அடக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சில பேர் அசருக்கு பின்னால் அடக்கம் என்று சொல்லி அசரிலே இருந்து இவர்கள் தொழுகை முடித்து ஜனாதாவை கொண்டு சென்று தஃபன் செய்கிற போது சரியாக அந்த நேரம் வந்துவிடும். நாயகம் தடுக்கப்பட்ட நேரம். தஃபன் செய்பவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சட்டங்களில் இந்த 3 நேரங்கள் கூடாது
என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நள்ளிரவிலே கூட அடக்கப்படுவதில் எந்த தடையும் இல்லை என்பதும் கவனிக்க வேண்டும். இரவு மையத்தை அடக்குதல் என்பது சரியத்தில் தடையில்லை. பல பேர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள், இஷாவை விட்டால் ஃபஜ்ர் தான் போலிருக்கிறது. இல்லை, எந்த இரவிலும் அடக்கலாம். பிரபலமான சஹீஹுல் புகாரியின் ஹதீஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள், பள்ளிவாசலை பூட்டுகிற பெண்மணி, சுத்தம் செய்கிற பெண்மணி இறந்து விட்ட போது, இரவே அடக்கம் செய்யப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுக்கு வந்து கேட்டார்கள், அஃலா அதத்துமூனி ஃபில் லைல், இரவில மௌத்தாகி விட்டார் அடக்கிட்டோன்னு சொல்றீங்களே, எனக்கு இரவில சொல்லி இருக்க கூடாதா, அஃலா அதத்துமூனி என்று கேட்டார்கள். பதில் சொன்னார்கள் சஹாபாக்கள், கரீனா அன்னூக யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை இரவில எழுப்புவதற்கு நாங்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டோம், எனவே நாங்கள் அடைக்கி விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்லூனி அலா கபரிஹா, அப்படின்னா அவருடைய கபரை காட்டு என்று சொன்னார்கள். கபரிலே போய் நின்றவர்கள் அந்த பெண்மணியினுடைய, அந்த அடைக்கப்பட்டிருக்கிற பெண்மணியின் வயிற்று பகுதிக்கு நேராக நின்று கொண்டு நான்கு தெப்பீர்கள் வைத்து ஜனாதா தொழுகையை கபரிலே தொழுதார்கள். மையத்து கபருக்குள் இருக்க, தொழுபவர் பூமிக்கு மேலிருக்க ஒரு ஜனசாகத்தைய தொழுகை நடைபெற்றது என்பதை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த பாணி இன்றைக்கும் கூட சில சவுதியுடைய ஊர்களில் அப்படி உண்டு. கடைசியா இறப்பதற்கு முன்னால் ஜனாதா தொழுகையிலே இல்லாமல் யாராவது இருந்தால் இப்போது தொழுகுங்கள் என்றெல்லாம் கூட சில இடங்களில் அறிவிப்பு உண்டானதை பார்க்கிறோம். ஆக மையத்து என்பது இரவிலே அடக்கப்படுகிறது, இரவிலே அடக்கப்படுவதற்கான தடை இல்லை என்பதை இந்த செய்தி சொல்லுகிறது. மையத்தினுடைய மரியாதைகளில் அதற்கு அடுத்த மிக முக்கியமான செய்தி ஜனாதாவினுடைய தொழுகை. ஜனாதாவினுடைய தொழுகை, பல பேர் பள்ளிக்குள்ளே தொழுகைக்கு அனுப்பிவிட்டு வெளியில நிற்பார்கள். ஒரு மையத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு போறது மரியாதை அல்ல, ஒரு மையத்துக்கு கூட வர்ற மரியாதை எல்லாம் விட தொழுகிற மரியாதை தான் உச்சகட்ட மரியாதை. தொழுதாக வேண்டும். ஹதீஸில் வருகிறது, அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யாராவது ஜனாசாவுக்கு பின்னால் வந்து ஒரு தொழுகையை, ஜனாசா தொழுகையை முடித்து விட்டால் ஒரு கீராத், ஒரு முகது மழை அளவு நன்மை. தொழுவதோடு போகாமல் தஃபன் வரைக்கும் கூட போய், தஃபன் வரைக்கும் கூட இருந்தால் ரெண்டு முகது மழை அளவு நன்மை. இதை சொல்லுகிற அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? உமருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர்ட்ட. அது என்னவோ தெரியவில்லை, அன்றைக்கு வரை அந்த ஹதீஸை கேள்விப்படவில்லை. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்டார்கள், இவர் உமர் அஹக்கன் சமைத்த மின் ரசூலில்லா, ஜனாசா தொழுதா இவ்வளவு பெரிய நன்மை இருக்குது, நெசமானுமே நீ ரசூலுல்லாஹ் கேட்டியா, மெய்யாளுமான்னு கேட்டாங்க. அபூபுரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வே சத்தியமா, இந்த ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டேன் என்கிறார்கள் அபூபுரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் உமருக்கு லேசா சந்தேகம், இவ்வளவு பெரிய நன்மைக்குரிய இந்த எத்தனை ஜனாசாக்கள் தொழாமல் விட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் அனுப்புகிறார்கள். அபூபுரா இப்படி சொல்றாரு, இது உண்மைதானவான ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறார்கள். சின்ன சின்ன பொடி கல்லை வச்சுக்கிட்டு இப்படி இந்த கையில ஒவ்வொரு கல்லாம் ஒவ்வொரு கல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஒரு ஹாப்பியா விளையாடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அபூபுரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் போறார், ஆயிஷா அம்மாட்ட போறார், வீட்டுக்கு வெளியில நின்று திரைக்கு பின்னாலே ஆயிஷா அம்மாவிடத்துல கேட்கிறார், ஜனாசா தொழுதால் ஒரு மடங்கு நன்மையும், தஃபன் வரைக்கும் இருந்தால் இரண்டு முகது மடை அளவு நன்மையும் கிடைப்பதாகவும், அதை ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் அபூ ஹுரைரா சொல்லுகிறாரே. காலத்து நஅம் ஸமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொன்னார்கள், ஜனாசா தொழுபவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது அப்படின்னு ஆயிஷா அம்மா சொன்னதை பத்தி அந்த மனிதர் சொன்னார். ஒரு குத்து கல்லு கையில இருந்தது, அந்த அப்துல்லா இப்னு உமர் சட்டுன்னு தூக்கி தரையில அடிச்சுட்டு, கம் மையல் கராரி, எத்தனை எத்தனை உமது மன நன்மையை இவ்வளவு காலம் வீணாக்கிட்டமே என்று சொல்லும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஜனாசாவாகிற வரையும் ஊரில் எந்த ஜனாசாவையும் அவர்கள் விட்டதில்லை. ஜனாசா தொழுகையின் மரியாதை என்பது இவ்வளவு உச்சகட்டமானது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணினுடைய கபருக்கு போய் தொழுதார்கள் என்று பார்க்கிறோம். சவுதியினுடைய ஃபத்வா கமிட்டியிலே ஹஜ்ஜின் போது கேள்வி கேட்கிறார் ஒரு ஹாஜி. என்ன கேள்வி கேட்கிறார்? ஒரு மையத்துக்கு ஜனாசா தொழுகையில கடந்துட்டா ஒரு முகது மொழி எனக்கு நன்மை என்று நீங்க ஹதீஸ்ல வருகிறது, நாங்க இங்க சவுதியில
நாங்கள் தொழுகிற போது எல்லா ஜனாசாக்களுக்கும் சேர்த்து ஒரு முகத்து அடையாளம் நன்மையா இல்லை ஜனாசாக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அத்தனை அளவுக்கு நன்மையா என்று கேள்வி கேட்கிறார் ஹாஜி. காரணமாக போய் பார்க்கிற போது நிறைய மையம் அல்லவா உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் சிறப்புகளும் இவ்வளவு தூரம் உண்டு. இதை அடுத்து மையத்தினுடைய மரியாதைகளில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் மறைவாக ஜனாசா தொழுதல். யாராவது ஒருவருக்கு தொழ வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் மார்க்கத்திற்கு செய்த முக்கியத்துவத்தை கருதி மறைமுக ஜனாசா தொழுவதை சட்ட வல்லுநர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஏன் இப்படி கூட எங்காவது இறந்து விட்டால் அவருக்கு ஜனாசா தொழவில்லை, யாரும் தொழ வைக்கவில்லை. இங்கே ஊரிலே இருப்பவர்கள் தொழலாம், கப்பலிலே போகிற 100 பேர் அல்லது விமானத்திலே எங்காவது நடுமாடியில் வெடித்து சிதறுகிற சடலங்களில் 100 பேர் முஸ்லிம்கள் நிறைய பேர், யாருக்கும் ஜனாசா யாரும் தொழவில்லை. அவர்களுக்கு தொழுகையே இல்லையா என்றால் இல்லை. காயிப் ஜனாசா என்று சொல்லுகிற மையத்தில் இல்லாமல் மையத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு தொழப்படக்கூடிய காயிப் ஜனாசா தொழுகை எந்த ஊரிலும் உள்ளவர்கள் தொழுவதற்கான அனுமதியையும் மையத்துக்கான மரியாதைகளிலே மார்க்க சட்ட வல்லுநர்கள் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு மையத்தினுடைய சட்டங்களில் நாம் கவனிக்கத்தக்க இன்னும் ஒரு அம்சம் மையத்தான வீட்டில் உயிரோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லுதல். ஆறுதல் சொல்லுதல் குறிப்பாக ஒரு முஸ்லிமின் உயர்ந்த பண்பு. துக்கத்திலே இருக்கிற யாருக்கும் அது மவுத்து தான் என்று இல்லை, மவுத்தோ விபத்தோ உடல் நலம் குன்றியோ என்னவோ ஆறுதல் சொல்ல வேண்டும். குறிப்பாக மவுத்தான வீட்டில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நல்ல வார்த்தைகளால் அவர்களை தேற்றக்கூடிய கடமை நமக்கு உண்டு. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅஸ்ஸா அஹா. யார் தன்னுடைய சகோதரன் முஸ்லிமான சகோதரன் ஒருவனுக்கு இறப்பின் போது ஆறுதல் சொல்லுகிறானோ, ஃபி முஸீபத்தில் அவனுக்கு ஏற்பட்ட முஸீபத்தில் ஆறுதல் சொல்லுவானோ, கஸஅல்லாஹு மின் ஹுடலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நகைகளை அல்லாஹ் இந்த ஆறுதல் சொன்னவனுக்கு அணிவித்து அழகு பார்ப்பான், சொர்க்கத்தினுடைய சிக்கல்களை தீர்த்து வைப்பான் என்று பொருள். சுவனம் செல்ல அவனுக்கு தடை இருக்காது என்று பொருள். ஆறுதல் முக்கியமான அம்சம். மையத்துக்கான மரியாதைகளில் கடைசி துஆ செய்ய வேண்டும், அந்த மையத்துகளை ஜியாரத்தும் செய்ய வேண்டும். நிறைய விஷயங்களில் உடன்படுபவர்கள் இங்கே முரண்பட்டு போகிறார்கள். மையத்துக்கான மரியாதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் 2வது நிச்சயமாக சேரும் என்பதல்ல, அடங்கி இருப்பவர்களுக்கு நமக்கு துஆ செய்கிறார்கள் என்பது தெரியும். உலக புகழ் பெற்ற மார்க்க அறிஞர் அல்லாமா இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் புகழ்பெற்ற கிதாபு கிதாபு ரூஹ் என்பது, கிதாபு ரூஹில எழுதுகிறார்கள் இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒவ்வொரு மையத்தும் ஒவ்வொரு ஜனாசாவும் குழிக்குள்ளே இருப்பவர்கள் யார் தமக்கு துஆ செய்கிறார்கள் ஜியாரத்து செய்கிறார்கள் என்பதை தெரியும் தெரிந்து கொள்ளும் என்று அறிவிக்கிறார்கள் அல்லாமா இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாமும் இப்படி ஆகிவிடுவோம் என்கிற படிப்படையும் உண்டு. இறந்து போனவர்களுக்கு நல்துஆவும் உண்டு. இதை அத்தனையும் மையத்தினுடைய ஒழுங்குகள். கடைசியாய் ஒரே ஒரு ஒழுங்கு, மையத்து வீட்டிலே சாப்பாட்டை எதிர்பார்ப்பது தவறு. மையத்து வீட்டிலே சாப்பாடு என்பது இல்லை, அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் மௌத்தானவர்களுக்கு ஆக்கித்தர வேண்டும் என்று அதிசயில் இருக்கிறது. ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானவுடன் நாயகம் மெம்பரிலே அறிவித்தார்கள், அவர் வீட்டில உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் உணவு ஏற்பாடு செய்யுங்கள், அவர்களுக்கு உணவிலே ஈடுபடுகிற அளவுக்கு இல்லாமல் பெரிய செய்தி அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டது, அதாவது மையத்தாகிவிட்டது. ஆனால் மையத்து வீட்டிலேயே போய் சாப்பாட்டை எதிர்பார்ப்பதும் சாப்பாடு போட சொல்வதும் குற்றம் என்பது இந்த ஹதீஸில் தெரிய வருகிற செய்தி. எனவே ரூஹு போகிற நிலையிலே இருந்து அடக்கி துஆ செய்கிற வரையுமான இந்த ஒழுங்குகள் எல்லா மையத்துகளிலும் பேணப்பட வேண்டும். குறிப்பாக
மரியாதை கேட்ட மாதிரி மையத்தை எந்த வகையிலையும் நடத்திடக்கூடாது. அது இறுதி மரியாதை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் தான் அந்த இறுதி மரியாதையில் மையத்து படுத்திருக்கலாம், அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஜனாதா தொழுகையில ருக்கூசு ஜோதி இல்லை, நின்று கொண்டு மரியாதை. ஏன் தெரியுமா? இறுதி மரியாதை உச்சகட்ட மரியாதையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சில இடங்களில் இன்றைக்கு இந்த ஜனாதாவை வைத்துக் கொண்டு இயக்கங்கள் அரசியல் செய்கிறார்கள். இந்த வாரம் அந்த செய்தியை நீங்கள் பரவலாக பார்த்திருப்பீர்கள். அறந்தாக்கியிலே ஒரு 62 வயது உள்ளவர் மௌத்தாகி விடுகிறார். பிணத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய இயக்கம் என்கிற பெயரில் சில பேர் அரசியல் செய்தார்கள். நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு தொழுகை முறை இருக்குது, அந்த முறை பிரகாரம் நாங்கள் தொழுது நாங்களாம் அடக்கிக்குவோம்னு சொல்லி சுண்ணத்துல் ஜமாத் பள்ளிவாசிகளை கேட்டு அவர்கள் வருத்தப்பட, இங்கே எல்லா ஜனாதாவும் எப்படி இருக்கோ, எப்படி தொழ வைக்கிறோமோ, எப்படி அடக்கிறோமோ அப்படித்தான் அடக்க முடியும்னு சொல்ல காவல்துறைக்கு போய் டிஜி அலுவலர் போய் ஒரு பீஸ் கமிட்டி போட்டு அதிலும் தோல்வியாகி மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்டு நேற்றைக்கு முன்தினம் மதுரை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சுண்ணத்து வல் ஜமாத் பள்ளிவாசல்களில் அடக்கப்பட விரும்பினால் சுண்ணத்து ஜமாத் முறைப்படிதான் அடக்கிக் கொள்ள வேண்டும். வேறு ஜமாத்துகளை சேர்ந்தவர்கள் அப்படி அவர்கள் திரும்புகிற பிரகாரம் அடக்குவதாக இருந்தால் அவர்கள் தனி கபரிஸ்தான்களை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் கலையினுடைய மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிற போது நாம் கவனிக்க வேண்டும். மையத்தை 3 நாள் வைத்துக் கொண்டு உங்களுடைய இயக்க சண்டை கேவலம் உங்களுடைய கொள்கையை ஊர்கூட்டி பேசுவதற்கு மையத்துதான் கிடைத்ததா? மையத்துக்கான இறுதி மரியாதை என்பது மிக அமைதியோடு செய்யப்பட வேண்டும். தயவு செய்து உங்கள் கொள்கை கத்திரிக்காய் எல்லாம் உயிரோடு இருப்பவர்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள், மையத்துகளில் விளையாடாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் தௌஹீது கலிமாவின் மீது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.